குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல நூலகம். நூலகம்னா என்னப்பா? நிறைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போய் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம். ஓகேவா? மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தார். தேனருவி அப்படின்ற ஒரு பொண்ணு மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றா. உடனே மாமா கேக்குறாங்க, என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை தேனருவி சொல்றா, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள். நான் வழக்கமா பள்ளிக்கூடம் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், ஒரு கட்டடத்தை தோரணம்லாம் கட்டி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதில் நூலகம் என்று எழுதி இருக்கு அப்படின்னா என்னம்மா? அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நூலகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றார் அவங்க மாமா, அதுவா நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். நூல்களை என்ன செய்யணும், சேமிச்சு வச்சிருக்கணும், அதுதான் நூலகம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பொது இடம், அது எல்லாரும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பொது இடம். அங்க அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, அங்க வந்து புத்தகத்தை படிப்பாங்க. இன்று நூலக தினம். இன்னைக்கு என்னது? நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள். அதனால என்ன செஞ்சிருப்பாங்க, நூலகத்தையே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை தேனருவி கேக்குற, அப்படியா, நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா, நம்மளும் அங்க போவோமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சரி தேனருவி, வா போகலாம் வா, ஓகே அப்படின்னு சொல்றாரு. நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா, நூலகத்தை பத்தி என்ன செய்யுங்க, எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றார். சொல்கிறேன் கேள். நூல் கூட்டல் அகம். நூல் அகம் என்னது? நூலையும் அகமையும் சேர்த்தம்னா நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். அதாவது எல்லா விதமான புஸ்தகங்களும் இருக்கும். கடல் சார்ந்ததும் இருக்கும், ராக்கெட் சார்ந்ததும் இருக்கும், அப்புறம் தமிழ் சார்ந்ததும் இருக்கும், இலக்கியம் சார்ந்ததும் இருக்கும், ஆங்கிலம் சார்ந்ததும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வகையான புத்தகங்களும் வரிசையாக இருக்கும். மாமா இங்க என்னென்ன நூல்கள் இருக்கும், என்னென்ன நூல்லாம் இருக்கும் அப்படின்னு கேக்குறா. நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ் ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும். அதேதான் சொன்னேன், மறுபடியும் சொல்றாங்க. தமிழ் ஆங்கிலம் வேறு லாங்குவேஜ், பல மொழிகள்னு இந்த இடத்துல வந்து பல அதே விதவிதமான இருக்க மொழிகள், வேறு வேறு லாங்குவேஜ் உடைய புஸ்தகங்கள், அறிவியல் புத்தகம், தத்துவ புத்தகம், வரலாற்று புத்தகம், பூகோள புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நூல்கள்னா புத்தகம். புத்தகங்கள் மட்டுமின்றி, நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமா இல்லை, இல்லவே இல்லை. நியூஸ் பேப்பர் இருக்கும், வீக்லி நியூஸ், மந்த்லி நியூஸ் மேகசின்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேகசின்ஸ்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் புக் வரும் சரியா, அந்த புக்ஸ், மந்த்லி ஒன்ஸ் வரும், அது எல்லாமே இருக்கும். அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன், சரி அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறான். என செல்ல குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு அவர் சொல்றார். இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நமக்கு தேவையான புக்கா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஏதாவது ஒண்ணுல பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் என்ன செய்யலாம், எடுத்து படிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம். நூலகத்தலுடைய மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா புக் என்ன செய்யலாம், வீட்டுக்கு கூட கொண்டு போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அடித்து விட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் என்ன செய்யணும், புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நம் அறிவு வளர்கிறது. நம்மளோட அறிவு என்ன செய்யுது, வளருது. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்றோம். நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. நம்மளுடைய நேரம் புக் படிக்கக்கூடிய அந்த நம்ம நேரம் என்ன செய்யுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான நேரமா மாறும். வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது.
எங்கெங்கெல்லாம் வேலைகள் கிடைக்குதுன்ற புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால ஒருத்தவங்களோட லைஃப்ல பெஸ்டான ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. மூளை என்ன பெறுது? புத்துணர்ச்சி கொடுக்குது. தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னம்பிக்கைனா என்னது? நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. மாமா, நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மாமா, ரொம்ப நன்றி. தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது. அது என்ன தெரியுமா? தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் கூட இருக்கு பாப்போமா. இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. குழந்தைகள் புத்தகம் வாசிக்கணும்ன்றதுக்காகவே அவங்களுக்கு தனி பிரிவு வச்சிருக்காங்க. நூலகத்தில் உள்ள வாசக வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. நூலகத்துல நூலக தினத்தன்னைக்கு வாசக வட்டம் அப்படின்ற ஒரு மூலமா குழந்தைகளுக்கு என்ன நடக்குது? காம்படிஷன்ஸ் நடக்குது. போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டி தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அந்த காம்படிஷனை ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன செய்யறாங்க? தனித்தனியா போட்டி வைக்கிறப்ப அவங்களுக்கு அதுல கலந்துக்கிறதுக்கான பயிற்சி கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும். அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம புக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கேயாவது ஒரு புக் ஷாப் போய் அப்பப்ப புக்ஸ் ஏதாவது வாங்கணும். அந்த புத்தகங்களை என்ன செய்யணும்? பத்திரமா வீட்டுல வச்சுக்கணும். அப்பப்ப அதை எடுத்து என்ன செய்யணும்? ரீகால் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். நான் என்ன செய்யறேன்? நம்ம வீட்டுல ஒரு சின்ன லைப்ரரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன். நிறைய புத்தகங்கள் வாங்கி படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. படிப்பு தான் ஒருவன் உயர வழி, காமராசர் சொல்லியிருக்கார். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள். இது யார் சொன்னது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? இப்ப இதுக்கான ஆன்சர் பார்ப்போமா. நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள். இந்த இடத்துல என்னது? புத்தகம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள். அறிஞர் அப்படின்றது இந்த சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனது அறிவில் சிறந்தவர். அதாவது ஆனா அறிவில் சிறந்தவர். தேன் அருவி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எனது புதுமை பிளஸ் உணர்ச்சி. மை சேர்த்து எழுதணும், புதுமை கூட்டல் உணர்ச்சி. அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்ன்றதுனால புறம். அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. ஓகேவா? தேன் பிள கூட்டல் இருக்கும், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேன் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த ஆவண்ணா தேன் இருக்கும். சரியா? இதுல வந்து புறம். ஆக்சுவலி இந்த இடத்துல எதிர் சொல் இல்லாம பொருள் குருகன் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே வரும். இங்க எதிர் சொல்னு கொடுத்துருக்கிறதுனால புறம் தான் வரும். ஓகேவா? சரி குழந்தைகளே, இந்தவரோட குவஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம ஒர்க் ஷீட்ல பார்ப்போம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.